இந்தோனேஷியாவில் 11வது ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர் நடந்தது. நடப்பு சாம்பியன் இந்திய அணி இளம் வீரர்களுடன் களமிறங்கியது. லீக் சுற்றில் 2வது இடம் பிடித்து சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறியது. இதில் 3வது இடம் பெற்று ஃபைனல் வாய்ப்பை இழந்தது. வெண்கலப் பதக்கத்துக்கான போட்டியில் இந்திய அணி 1-0 என ஜப்பானை வீழ்த்தியது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் உலகின் நம்பர் 1 செர்பியாவின் ஜோகோவிச் ஸ்பெயினின் நடால் மோதினர். இதில் சிறப்பாக செயல்பட்ட நடால் 6-2, 4-6, 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். ATP அரங்கில் இருவரும் மோதிய 59 போட்டியில் ஜோகோவிச் 30, நடால் 29 வென்றனர். பிரெஞ்சு ஓபனில் மோதிய 10 போட்டியில் நடால் 8, ஜோகோவிச் 2 வென்றனர். நார்வேயில் சர்வதேச செஸ் தொடர் நடக்கிறது. உலக சாம்பியன் கால்சன், இந்தியாவின் ஆனந்த், நெதர்லாந்தின் அனிஷ்கிரி உட்பட 10 முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். இதன் முதல் சுற்றில் ஆனந்த் பிரான்சின் மேக்சிம் வாசியரை சந்தித்தார். இதில் வெள்ளை நிற காயங்களுடன் களமிறங்கிய ஆனந்த் போட்டியின் 40வது நகர்த்தலில் வெற்றி பெற்றார். அமெரிக்காவின் சோவேஸ்லே அஜர்பைஜானின் டெய்மரை வென்றார். கால்சன் சீனாவின் வாங்காவோவை வீழ்த்தினார்.